நபிகாநாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் அலஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து காரியங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது அதாவது ஐந்து கடமைகளின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது ஷஹாததி அல்லாஹா இல் அல்லாஹூ அன்ன முகமது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹூத்தேரவர் யாரும் இல்லை முகமது நபிக நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அல்லாஹுனுடைய திரு தூதர் என்று மனதால் ஏற்றுக்கொண்டு நாவால் மொழிய வேண்டும் ஓ சலாத்தி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஒய்தா இஸ் ஜகாத்தி ஜகாத்தை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையான ஜக்காத்தை வருடா வருடம் கொடுக்க வேண்டும் வல் ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் சௌமி ரமலான் ரொமலான் மாதம் நோன்பு நோக்க வேண்டும் இந்த ஹதீஸில் ஐந்து கடமைகளையும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இங்கே வரிசை பிரகாரமாக சொல்லப்படவில்லை இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் கடமைகளாகும் வரிசை பிரகாரமாக நாம் பார்த்தால் முதலாவது கடமை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹும் வைத்தவர் அவர் யாரும் இல்லை முகமது விகால் அகும் சல்லல்லாஹும் அலைசல்லாம் அவர்கள் அல்லாஹனுடைய திருத்துதராக இருக்கிறார்கள் என்று மனதால் ஏற்றுக்கொண்டு நாவல் மொழிய வேண்டும் இது முதல் கடமை தொழுகை இரண்டாவது கடமை நோன்பு மூன்றாவது கடமை ஜக்காத்து நான்காவது கடமை ஹஜ் ஐந்தாவது கடமை